நல்ல பிதாவே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, உண்மை ஆராதிக்கும்படி நாங்கள் தெரிந்து கொண்ட இந்த தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீ எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் கூடி வரும்போது அங்கே வருவேன் எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணி நீ இப்பொழுதும் அந்த வாக்குத்தத்தை நீ நிறைவேற்றுகிறேன். பிரசன்னத்தினால், உடைய மகிமையினால், உடைய வார்த்தையினால் இது எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் காணிக்கைகளையும் சுகந்த வாசனையாய் நுகர்ந்த எங்கள் ஆண்டவர், உடைய வார்த்தையினால் இடைகட்ட போற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. தங்கள் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி உடைய வசனம் எங்களுக்குள்ளே கிரியை செய்யும் ஆண்டவரே, எங்களை கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறட்டோம்ப்பா. நான் திரும்பி போகும்போது வசனத்தினால் ஏற்பட்ட சந்தோஷத்தோடு கூட திரும்பி போக திரும்பி பாராட்டும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. 29வது சங்கீதம் 4வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தர் சொல்லிட்டா சொன்னதுதான், அவ்வளவுதான், நோ அதர் தாட். ஆனா மற்றவங்களுக்கு, புறஜாதியா இருக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்க பார்த்தாதான் நம்புவாங்க, அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க எது கொண்டதுக்குமே அவங்க கண்ணுல பார்க்கணும். அவங்களுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். அவங்க பார்த்தா நம்புவாங்க, நம்ம சொன்னாலே நம்புவோம். அவங்க கண்டால் தான், இப்போ உதாரணமா பார்வோனை பத்தி சொல்லும் பொழுது ஆண்டவர் வார்த்தை சொன்னாரு மோசே கிட்ட, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசன வாசகம், ஆனாலும் எகிப்தின் ராஜா என் கையின் வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று அறிவேன். பார்வோனை பத்தி எனக்கு தெரியுமா, நீ நான் சொன்னா நம்புவேன், நீ நான் சொன்னா போவ, ஆனா அவன் என் கையின் கிரியையை கண்டாதான் விடுவான், பார்க்காம அவன் நம்பவே மாட்டான். சொன்ன மாதிரியே பாருங்க, பார்வோன் போய் சொன்னா அவன் நம்பல, அவன் சொன்னா கேட்கல, எங்க தேவன் ஆராதிக்க போக சொல்றாரு, எங்க ஆண்டவர் போக சொல்றாரு நம்பல. இன்னைக்கும் நமக்கும் புறஜாதியாருக்கும் அதான் வித்தியாசம். அந்த ரட்சிக்கப்பட்டு வர்ற ஜனங்களுக்குள்ளேயே சில காரியங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வரல, ஒரு சிலர் கிரியை கண்டு வரவங்க இருக்கிறாங்க. நான் யாரையுமே குறைச்சு மதிப்பிடல, ஒரு சிலர் கிரியையை கண்டு வருவாங்க, ஒரு சிலர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சு வருவாங்க. அவங்க தேவனை ரெண்டு பேருமே அறியாதவங்க தான், ஆனா ஒரு சிலருக்கு ஏதாவது நடக்கணும், டெலிவரன்ஸ் நடந்திருக்கணும், ஹீலிங் நடந்திருக்கணும், அதை அவங்க பார்க்கணும். பார்த்த பிறகு கர்த்தர் அதையும் கனப்படுத்துறாரு, அதுக்கும் தான் அதை வச்சிருக்கிறார், ஹீலிங்லாம் அதுக்கு தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த கிரியையை கண்ட பிறகு ஆண்டவர் கிட்ட வருவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் ஒரு ட்ராக்டை படிச்சுட்டே வந்து யாராவது காஸ்பல் சொன்னாங்கன்னா கேட்டுட்டு வந்துடுவாங்க. இவங்க எந்த அற்புத அடையாளங்களும் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்த ஒன்னே ஒன்னு அவங்க சொன்னதை கேட்டது விசுவாசிச்சாங்க. இப்படி ஒரு கூட்டமும் சர்ச்சுக்குள்ள இருக்கு. ஒரு சிலர் உங்கள்கிட்ட சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் வந்து பெரிய பிரச்சனையில இருந்தேன், கர்த்தர் மாத்தி அமைச்சாரு, இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதுவும் கனப்படுத்த வேண்டியதுதான். ஆனால் அதை விட ஒரு மேலானது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, விசுவாசிச்சு வர்றது. அவங்ககிட்ட வேற ஒண்ணுமே இருக்காது, எந்த கிரியும் நடந்திருக்காது, அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும், கர்த்தர் பேசும்போது அவனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் வந்திருக்கும், அவன் அறியாமலேயே பாவ மன்னிப்பின் உணர்வு வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் மேலானது. ஏன் மேலானதுங்கிறன்னா, இந்த கரத்தின் கிரியையை கண்டு வந்தவங்க ஆண்டவரே சொல்றார், நீயோ கண்டதுனால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அவன் பார்த்து அப்போஸ்தலனை பார்த்து அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ என்னுடைய காயத்தை பார்த்ததுனால விசுவாசிக்கிற, ஆனா என்கிட்ட என்னை பார்க்காமே ஒரு கூட்டம் வரும், அவர்கள் பாக்கியவான், நீங்களும் நானும் தான் அந்த கூட்டம். நாம எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்புறவங்களா இருக்கணும். எனக்கு இது நடந்தாதான், சிலர்லாம் சொல்லுவாங்க இப்படி நடந்தாதான், இது 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 நடக்காவிட்டால் நான் நம்ப மாட்டேன், அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருப்பான். இது ஒண்ணு, ஒரு தடவை கேட்டா நடந்துருச்சு பரவாயில்ல, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை, அவன் சாவர வரைக்கும் அடையாளம் கேட்பான், ஆண்டவரே நான் இன்னைக்கு சாவேனா இல்லையா என்பதை நீங்கள் எனக்கு நிரூபிக்கணும். ஏன் நான் போன் பண்ணவொன்னு ஆம்புலன்ஸ் வந்தா நீங்க என்னை காப்பாத்துறீங்க, நீங்க போன் பண்ணவொன்னு ஆம்புலன்ஸ் வரலனா நீங்க என்ன சாவ சொல்றீங்கன்னா அப்படி வச்சுக்கலாமா? நிறைய பேர் அப்படி இருக்கான், உடனே உடனே அந்த அடையாளம், அதாவது ஆரம்பத்துல விசுவாசத்துல பலவீனமா இருக்கும் போது நாம் அப்படி கேட்டது நியாயம். ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் அப்படி கேட்காதபடிக்கு ஒரு காலகட்டத்தில் விசுவாசத்துல பலப்பட்டுறணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? கர்த்தர் சொல்றாரு அது நடக்கும். இப்போ மோசேக்கும் பார்வோனுக்கும் என்ன வித்தியாசம்? மோசேவும் கரத்தின் கிரியையை பார்க்கிறாரு, பார்வோனும் கரத்தின் கிரியையை பார்க்கிறாரு.
ரெண்டு பேரும் வராங்க. ஆனா மோசே சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, கடவுளே நீ ரெண்டு போ சொல்றீரு. இந்த பார்வன் இருக்கிறானே அவன் பார்த்தா நம்பிடுவான், கரெக்ட், எந்த மாற்றம் இல்ல. ஆனா நீங்க என்ன ஒருத்தங்கிட்ட போய் பேச சொல்ல போறீங்க பாருங்க, இன்னொருத்தன் இஸ்ரவேல் ஜனங்க அவன் என்ன நம்ப மாட்டான். அவன் கேக்குறான், அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், பார்வனுக்கு அற்புத அடையாளங்களை காட்டிடுவீங்க. நான் எப்பவும் என்னுடைய அளவுல சொல்றேன், இந்த அற்புத அடையாளம் எல்லாம் புறஜாத்தியா தவிர்த்து நீங்களும் நானும் விசுவாசிச்சு வர ஜனங்களாவே இருக்கு. அற்புத அடையாளம் நம்பி வர்றது தப்பு இல்லை, ஆனா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட சொல்றேன், எதையாவது பார்த்தா தான் வருவேன், எதையாவது காட்டினா தான் வருவேன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அப்படி நடக்கிற ஒரு சம்பவம். புதிய ஏற்பாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசிச்சு வர ஜனங்களுடைய ஸ்டாண்டர்டே, ஆவிக்குரிய குவாலிட்டியே வேற. இப்போ மோசே கேட்கிறார், பார்வன் பார்த்தா நம்புவான்டவரே, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்லும்போது நீ அங்கே போ, நான் உனக்கு என்ன செய்வேன், அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுவேன், மண்ணை வந்து தங்கமா மாத்துவேன், கல்ல வெள்ளியா மாத்துவேன், வானத்துல ஒரு அடையாளம் காட்டுவேன். எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவும் கிடையாது அவங்களுக்கு, நோ சைன், அவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அப்ப அவங்க கிட்ட நான் என்ன சொல்லணும், வாசிங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை 15-16 வாசிங்க, அதே 3:15-16. மேலும் தேவன் மோசியை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். நீங்க ஜனங்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார். நோ மோர் சைன், உங்களுக்கு அடையாளம் கிடையாது, உங்களுக்கு வார்த்தை. யார் அனுப்பினது, உங்கள் பிதாக்களின் தேவன் என்னை அனுப்பினார். இந்த வார்த்தையை நம்பு. அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம், நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாக இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நல்ல தெளிவா சொல்றார். உங்களுக்கு அடையாளமே கிடையாது, உங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, என் வார்த்தை தான் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆனால் பார்வோனோ என் கரத்தின் கிரியையை கண்டால் ஒழிய போகவிடான். அவனுக்கு தேவை அடையாளம், அவனுக்கு தேவை அற்புதம், அவனுக்கு தேவை கர்த்தருடைய அடையாளங்கள் அல்லது வெளியரங்கமான கிரியை. உங்களுக்கும் எனக்கும் தேவை அடையாளங்கள் அல்ல, அற்புதங்கள் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் தேவை விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை. அது எனக்கு இருந்தா போதும். இந்த விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, அற்புத அடையாளங்களை வச்சிருக்கிறார். அற்புத அடையாளங்களை இல்லைன்னு சொல்லல, அதை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லல, நம்புங்க. ஆனால் அது ஒரு விதமான ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், ஒரு இடத்துல தாண்டி வரணும், ஒரு இடத்துல தாண்டி நீங்க வந்துடணும். ஆண்டவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சிருக்கே இருக்க கூடாது, கேட்டுட்டே இருக்க கூடாது. ஆரம்பத்துல கேட்கலாம், ஒருவேளை நம்ம வளருகிற காலத்துல நான் நிறைய கேட்டது உண்டு ஆரம்பத்துல. ஆனால் பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு அடையாளங்கள் வழியாக பேசினதே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து கர்த்தர் எனக்கு வசனத்தின் வழியாக பேசிக்கிட்டே இருப்பார், வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு வசனம் கொடுப்பார். ஆனா கர்த்தர் எனக்கு எதுல வித்தியாசத்தை காட்டினார்னா, மத்த வசனத்தை படிக்கும் போதும் எனக்கு பதில் கொடுக்கிற வசனத்தை கொடுக்கும் போதும் ரெண்டுத்துக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சமாதானத்தை உண்டாக்குவார், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவார். அந்த வசனத்தை அந்த பதில் எனக்கு கிடைக்கும் போது என் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். சில பிரச்சனைகளோடு ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது நாம என்ன எதிர்பார்ப்போம், பொதுவா எப்படி எதிர்பார்ப்போம், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமா இருக்கிறேன், கவலைப்படாது அப்படின்னு வந்து ஒரு கண்ணீரை துடைப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. பிரேயர்ல கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனம் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஹீலிங். 400 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் சொல்ல சொன்னார், மோசேயை பார்த்து நீ போய் சொல்ல, அவங்ககிட்ட என்ன சொல்லணும், ஆண்டவரே உங்கள் முற்பிதாக்களின் தேவன் சொன்னார்னு போய் சொல்லு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னுடைய தேவன் சொன்னார்னு போய் சொல்லு. இவங்க மூணு பேருடைய தேவன் சொன்னா அவன் நம்புவானா, இவங்க மூணு பேருக்கும் தேவனா இருக்கிறவர்னு சொல்லிட்டா இந்த மூணு பேருடைய பேருக்குள்ள என்ன இருக்கு, இவங்களுக்கு என்ன செஞ்சீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா, சில நேரங்களில் வந்து சில சொல்லி அனுப்புவாங்க, என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா, அந்த டாக்டர்கிட்ட போங்க. உடனே நம்ம கேட்போம், எப்படிங்க என்னத்துக்கு அவர்கிட்ட போக சொல்றீங்க, ஒரு ஆள் நல்லா கைராசிக்காரரா, இப்படிலாம் நம்ம ஒரு கேள்வியெல்லாம் கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது, எனக்கு உங்கள்கிட்ட போன பிறகுதான் என்னாச்சு, சுகமாச்சு,
அவங்க சொல்லுவாங்க, யார் யாரையோ பாத்துட்டாங்க, எத்தனையோ இடத்துக்கு போயிட்டாங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாங்க, அவர்கிட்ட போன சரியாச்சு, எனக்கு சுகமாக்குனவர் உனக்கு சுகமாக்குவார், நீ போ. அந்த ஆத்தன்டிகேஷன் ஒரு ப்ரூஃப். அந்த ப்ரூஃபை தான் ஆண்டவர் வந்து மோசேக்கு கொடுக்குறாரு. என்ன ப்ரூஃப் சொல்றாரு? இவங்களை விடுதலையாக்க போறோம் பார்வோன் கைக்கு. பார்வோன் கைக்கு விடுதலையாக்க முடியுமா? அவன் ஆலோட்டிகள் கைக்கு விடுதலையாக்க முடியுமா? பார்வோன் ஒரு கொடுமையான ராஜா, அவங்கிட்டதெல்லாம் விடுதலையாக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அவனை போய் அவன், அதுவும் யார் வந்திருக்கிறா? கொம்பு ஊனிட்டு ரெண்டு பேர் வந்திருக்கிறாரு. வர்ற ஆள் யாரா இருந்திருக்கணும்? பார்வோனோட பெரிய சேனையா இருந்திருக்கணும். இப்ப பார்வோனோட நேபுகாத்நேச்சார் வந்து சொல்றாருன்னா நியாயம். வர்ற ஆளே எப்படி இருக்குது? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, போகும்போது அவர் தான் நமக்கு இன்னைக்கு சொங்க கொடுக்க போறாருன்னு அப்படியே நீங்க கம்பளி குளிர்ந்துட்டு போறீங்க. உள்ள போய் பார்த்தா அவர் ட்ரிப் சேர்த்தி படுத்துட்டு எப்படி இருக்கும் இல்லையா? உள்ள போன டாக்டர் எனக்கு என்னன்னு உள்ள போனா வாங்க என்ன பார்க்க வந்தீங்களா உட்காருங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இவரு நம்மளை விடுதலையாக்குவானு பார்த்தா ஆள் பார்க்கவே பார்வையே எப்படி இல்லை, சரியில்லையா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்வன்ட்டு விடுதலையாக்குற ஆள் கொஞ்சம் ஸ்டவுட்டா இருந்தா பரவாயில்ல. வந்திருக்கிற ஆள் யாரு? ஆடு மேய்க்கிற ஒரு ஆளு. இன்னொரு ஆள் யாரு? டெம்பரரி அப்பாயின்மெண்ட். இவர் பார்க்க வந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அமுச்சு விட்டுருக்காரு ஆர்வன, நீங்க ரெண்டு பேரும் போங்க. இவங்க ரெண்டு பேரும் வராங்க. இப்ப மோசே கேக்குறான், எங்களை எப்படி நம்புவாங்க அவங்க? எங்களை நம்புறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னும் போது கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கிய தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறவர் போய் சொன்னேன்னு போய் சொல்லு. இந்த மூணு பேரை போய் நீ சொல்லு, அவங்களுக்கு ஒண்ணு செஞ்சிருக்கிற அந்த தேவன் அனுப்பி இருக்கிறேன்னு சொல்லு, அப்ப அவங்க நம்புவாங்க. இதுதான் அடையாளம். அப்ப எனக்கு இந்த முற்பிதாக்கள் சொல்லப்படுகிற இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி மூணு கேரக்டர் பைபிள்ல. எக்ஸ்ட்ரானரி இவங்க மூணு பேரையும் நீங்க படிக்கணும்னா காலங்கள் பத்தாது. ஏன் இவங்க மூணு பேரும் இவ்வளவு ஆண்டவருடைய கரத்துல இருக்காங்க? 430 வருஷம் கழிச்சு கர்த்தர் ஜனங்கிட்ட சொல்ல சொல்லும் போது இந்த மூணு பேரை தான் சொல்ல சொல்றாரு. நீ போய் சொல்லு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போய் சொல்லு. நடுவில் எவ்வளவு பேர் யாரையும் சொல்ல சொல்ல, நீ யார போய் சொல்லு? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு போய் சொல்லு அப்படின்ட்டாங்க. அப்படின்னா இந்த மூணு பேருக்குள்ள கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா இருந்தது? இந்த தேவன் சொன்னார்னு சொன்னா அவன் நம்புவான், அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படின்னா இந்த மூணு பேருக்குள்ள என்ன மகத்துவம், என்ன விசேஷம்? எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்த போது எனக்குள்ள சொல்லப்பட்ட சில காரியங்கள் தான் இப்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ஆபிரகாமுடைய சம்பவத்துல மிக முக்கியமாக முதல்ல நம்ம ஆபிரகாம எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுகிட்ட ஆண்டவர் 12:1 பேசுறார். ஆதியாகமத்துல பேசுறார் 12:1 சொல்லும் போது அவனை கூப்பிடுற, கூப்பிட்டுட்டு நீ போ எல்லாம் சொல்றார். அத்தனை வார்த்தையும் சொல்றார். 4:5 ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு வந்துட்டார். வந்த பிறகு 13 லோத்துவின் சம்பவம் நடக்குது. கானான்ல இருந்து லோத்து பிரிஞ்சு போயிட்டார். இப்போ 15 மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து 5 வெளியே அழைத்து அண்ணாந்து பார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வசனம், அவன் அதை விசுவாசித்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அதை விசுவாசித்தான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் விசுவாசித்தானுங்கிற வார்த்தைக்கான ஒரு காரியத்தை சொல்லப்படுது. அவன் கேட்டு புறப்பட்டான், போனான் போனான் போனான், அவன் போயிட்டே இருந்தான், கீழ்படிஞ்சான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எங்க விசுவாசம் வருது? ஒரு இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், தெரிஞ்சிருக்கிறபடி ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, அபிரகாமுக்கு வயசாகி போச்சு, சாராளுக்கு வயசாகி போச்சு, 75 சாராளுக்கு 65 ஏன்னா கானானுக்கு புறப்படும் போதே அவங்களுக்கு 75:12:4-5 சொல்லுது. அப்போ ஒரு 75 முதியவர், ஒரு 65 முதிய பெண், இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டாங்க போறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்லிட்ட. இப்போ ஆபிரகாமுக்கு அவன் நம்புறான், சரி ஆண்டவர் சொன்னா என்ன செய்யும் நடக்கணும். ஆனா அவன் நம்ப முடியாத ஒரு இடம் ஒன்று வருகிறது. 18 ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 10 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். நல்ல கவனிங்க,
பதினெட்டாம் அதிகாரம் வரும்போது அவனுக்கு வயசு 99. இப்ப ஆண்டவர் சொன்னார், 75 சொன்னாரு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். அடுத்த 24 வருஷம் கழிச்சு சொல்றாரு, அடுத்த உற்பவ காலத்தில் இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை உனக்கு இருக்கும், சாராளுக்கு இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாம் நகைத்தார். வசனம் சொல்லுது சாராள் நகைத்தாள். ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சாராள் நகைத்தாள் தான் சொல்றாரு. 18-11 வாசிங்க. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களா இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாகுமோ என்றாள். நல்ல கவனி, தெளிவா இருக்கு நகைத்து அப்படின்னு. என்ன அர்த்தம்? அவங்க நம்பல. ஆனால் வசனம் தெளிவா சொல்லுது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போ இப்ப ரெண்டு பேரும் செத்து போச்சு. இது வசனத்தில் இருக்கு, தெளிவா இருக்கு. ஆனா வசனம் சொல்றது அவன் அதை எண்ணாதிருந்தான். ஏன் எண்ணாதிருந்தான்? செத்து போன ஒரு சரீரம் அப்படின்னா என்ன? செல்ஸ் எல்லாம் செத்து போச்சு. செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு உயிர் உண்டாகுமா? செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு உயிர் உண்டாகுமா அப்படின்னு கேட்டா, இப்போ அடுத்த வசனம் சொல்லுது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்க, அந்த வசனம் சொல்லுது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. எந்த விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை? எனக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை, என் மனைவிக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை. ஏன்னா ரெண்டும் செத்து போச்சு. செத்து போச்சுன்னா என்னாச்சு? அடக்கம் பண்ண காலம், அவ்வளவுதான், பினிஷ்ட், ஓவர். ஆனால் எனக்கு ஒண்ணு தெரியும், என் சரீரத்துக்குள் உயிரை உண்டாக்கக்கூடியதான வல்லமை இல்லை, அவள் சரீரத்துக்கு உயிரை உண்டாக்கக்கூடிய வல்லமை இல்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிரை உண்டாக்கக்கூடிய வல்லமை உண்டு. அவன் அதை விசுவாசித்தான். ஏன் சொன்னா அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் உண்டு. எந்த இப்ப பாருங்க, ஆண்டவர் 6வது நாள்ல எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சு அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கினார். மனுஷனுக்கு ஜீவசுவாசத்தை ஊதினார். இப்ப என்ன ஆபிரகாமுக்கும் இந்த முதல் வாரம் ஆண்டவர் கிரியேட் பண்ணார்ல 7 நாள்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் உண்டாக்கி ஜீவன் உண்டாக்கினார். அன்னைக்கு ஒருத்தனை தான் படைச்சார், ஆதாம தான் படைச்சார். ஏவாள் அப்புறம் பிரிச்சு எடுத்தாரு, ஆதாமை படைத்தார். ஒரு நாள்ல ஒரு ஆதாமை அவர் ஜீவன் உண்டாக்கினார். இப்ப என்ன? அதே வார்த்தை தான், கர்த்தர் வார்த்தையில தான் உண்டாக்கினார். அதே வார்த்தை ஜீவன் வந்தது சுவாசத்தை ஊதுனதுனால. அதே கர்த்தர் ஒரு வருஷத்துல ஒரு உயிரை உண்டாக்க போறார். முடியுமா? முடியாது. ஒரு நாள்ல ஒரு ஆதாம ஒரு உயிரை உண்டாக்கின ஆண்டவரால ஒரு வருஷத்துல ஒரு உயிரை உண்டாக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆபிரகாம் அதை விசுவாசி, அவ்வளவுதான். ஒரு நாளில் அவருடைய வார்த்தைக்கு ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு வல்லமை இருக்குமானால் ஒரு வருஷத்தில் ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அவன் அதை விசுவாசித்தான். பல நேரங்கள்ல நாம நினைக்கிறது என்னன்னா, ஜீவன் இருந்தா அதை கர்த்தர் எது வேணா செய்வார், அதை இருந்தா கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். ஒரு அப்பம் இருந்தா கர்த்தர் என்ன செய்வாரு? 5 அப்பம் 2 மீன் இருந்தா அதை கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். 7 அப்பம் சிறு மீன் இருந்தா மல்டிப்ளை பண்ணுவார். ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும் இல்லைங்களா? சோர்ஸ் இருந்தா கர்த்தர் செய்வார். இதான் நாம சொல்றது. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு மல்டிப்ளை பண்றது மட்டும் இல்ல, சோர்ஸையே உண்டாக்குற வல்லமை உண்டு. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நீ இருந்தாதான் அது பெருசாகும் நம்புவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் இல்லாததையே கொண்டு வருவேன், அதை நீ விசுவாசிக்கணும், அதுதான் ஜீவன் உண்டாக்குவது. இதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இல்லாத ஒரு பிரச்சனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறத உண்டாக்குறத நம்ம நம்ப மாட்டோம். ஏன் சொன்னா இது ஒரு வகையான அவிசுவாசம். என்ன அவிசுவாசம்? ஏதோ ஒன்னு இருக்கு, அதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி கொடுப்பாரு? ஆசீர்வச்சு கொடுப்பாரு. அதை கர்த்தர் எனக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு. அதை கர்த்தர் எனக்கு, இதுவும் ஒரு வகையில் கண்டு விசுவாசிக்கிறது. இது ஒரு வகையில் என்னது? கண்டு விசுவாசிக்கிறது, பார்த்து விசுவாசிக்கிறது. இப்ப நான் 5 அப்பத்தை பார்த்துட்டேன். இப்ப வந்து சீஷர்கள் சொல்றாங்க, எதுவுமே இல்லைங்க,
இவங்களை அனுப்பி விட்டுருங்க, ஏன் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, அத்த கேக்குறாரு என்ன இருக்குன்னு கேக்குறாரு. அஞ்சு அப்ப ரெண்டு மீன் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இப்போ சீசன்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, அஞ்சு அப்ப ரெண்டு மீன் இருந்தா கத்தர் என்ன பண்ணிடுவாரு, மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு நாள் வருது, ஏழு அப்ப சிறு மீன்கள், கத்தர் என்ன பண்ணிடுவாரு, அதை சரி மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா அப்பமே கிடைக்காத வனாந்தரத்துல என்ன பண்றது, அப்பம் இருந்தாதான் மல்டிப்ளை பண்ணுவாரு. இது நம்ம அறிவுக்கு இருக்கு, ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்கு, பார்த்துருக்குறோம். இது விசுவாசம் இல்ல, நம்பிக்கை. விசுவாசம் என்ன தெரியுமா, இப்ப அப்பமே இல்லாத ஆண்டவர் நினைச்சா இந்த வனாந்தரத்துல அப்பத்தையே உண்டு பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கணும். இதை எப்ப விசுவாசிப்பீங்க தெரியுமா, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியே போங்க, வனாந்தரத்துல மண்ணா வந்து விழுந்திருக்கு. மண்ணா மல்டிப்ளை ஆகல, மண்ணா ப்ரொடியூஸ் கிரியேட் ஆயிருக்கு, புதுசா வந்திருக்கு. முன்னாடி நாள் மண்ணா மொத்தம் உருகி போயிடும், வெயில் ஏற ஏற கிளீன் ஆயிரும் பாளையம். சாயங்காலத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது, ஒண்ணு கூட கிடைக்காது. ஆனா மறுநாள் காலைல ஏச்சு பாத்தீங்கன்னா புது மண்ணா இருக்கும், மண்ணா மல்டிப்ளை ஆகல, புதுசா வந்திருக்குது. இதுதான் விசுவாசம். உனக்கு ஆண்டவர் செய்ய போற காரியம் ஏதோ ஒன்றிலிருந்து கொண்டு வருவார். நம்ம நிறைய பேர் அதை நினைச்சிட்டு இருக்கோம், ஏதாவது ஒண்ணு இருந்தா பரவாயில்ல, நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டிய இருந்தாலும் கொண்டு வருவாரு, இல்லாம இருந்தாலும் கொண்டு வருவாரு. இருந்து கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறது பலவீனமான விசுவாசம், இல்லாத போது விசுவாசிக்கிறது பலமான விசுவாசம். அதனால வசனம் சொல்றது, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை, விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் போயிற்று, ஜீரோ. வர நேரத்துல கத்தர் ஜீரோ ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவார், கை எம்டி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவாரு. அது எம்டி ஆனாதான் கத்தர் நிரப்புவாரு. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எம்டி ஆக்கத்துக்கு முன்னாடி கத்தர் இந்த ஒன்னே ஒன்னு இருக்கு, இப்ப கத்தரை ஆசீர்வச்சிருவாரு, கடைசியா இருக்கு, இனியோட பீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள், இன்னைக்கு கத்தரை ஆசீர்வச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவீங்க. கத்தர் சொல்லுவாரு, இன்னையோட முடிஞ்சு இது வரைக்கும் உனக்கு விசுவாசம் இருந்திருக்கு, எப்போ இன்னை வரைக்கும் கத்தர் தருவாருன்ற விசுவாசம். அந்த டேட்டு தாண்டும் போது இதுக்கு மேல பிரயோஜனம், இதுக்கு மேல பிரயோஜனம் இல்ல, இனி கத்தர் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. அங்க போனா கத்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருக்கு, அங்க போனா ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். பீஸ் கட்டுறத ஒண்ணு நமக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருப்பான், இல்ல நம்ம பீஸ வேற எவனாவது கட்டியிருப்பான், இல்ல நம்ம போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாம பீஸ் அவங்க வாங்கிப்பாங்க, ஏதோ ஒண்ணு கத்தர் செய்வார். இல்ல விசுவாசத்தை கத்தர் மாத்தி அமைப்பார். ஏன்னா நீ ஒரு தடவை பாத்துட்டு பாருங்களேன், அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி கத்தர் என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. அப்ப உனக்கு விசுவாசம் வராது, நம்பிக்கை வந்துடும். கண்மலையே ஒரு தடவை அடிச்சாச்சு, அடிச்சா என்ன வரும், தண்ணி வரும். இப்ப அடுத்த நாள் கர்த்தர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு. இப்ப இவருக்கு பேசினா எப்படி, பேசாம அடிச்சிருவோம், ஏன் அடிச்சாதான் தண்ணி வரும்னு எனக்கு தெரியுமே. அடிச்சா தண்ணி வரும் என்பது நம்பிக்கை. முதல் தடவை அடிச்சா தண்ணி வந்துச்சு பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். கண்மலையை அடிச்சா எப்படிங்க தண்ணி வரும், கண்மலைய போர் போட்டதான் தண்ணி வரும், மலைக்குள்ள ஏதாவது போரை போட்டு தண்ணியில எடுக்கணும், அடிச்சா எப்படி வரும். ஆண்டவர் சார் நீ அடிய, இப்ப அவன் விசுவாசத்தோட போய் அடிக்கிறான், அடிச்சா தண்ணி வந்துருச்சு. இப்ப செகண்ட் டைம் அடின்னு சொன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல, செகண்ட் டைம் அதையே சொன்னா அதுக்கு பேர் நம்பிக்கை. இப்ப ஆண்டவர் வேற ஒண்ணு செய்யறாரு, நீ போய் பாரு, பார்த்துட்டு பேசு, என்ன சொல்ல, தண்ணி கொடுக்க சொல்லாது லாஜிக் இருக்கு. ஏன் கொஞ்சம் வேகமா அடிச்சோம்னா குற்றாடு விரிசல் விடும், அதுல இருந்து என்ன வரும், தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஊத்து கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசுனா எப்படி வரும், விசுவாசம், விசுவாசம், அவிசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு தடவை செஞ்சதை இன்னொரு தடவை செய்வார்னு எதிர்பார்க்காதீங்க. நமக்கு ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அடுத்த நம்பிக்கை யார் மேல வந்துடும். ஆமா, எலியாவுக்கு காக்கா வந்த உடனே அடுத்த நாள் எலியா என்ன பண்ணிருப்பாரு, அவ்வளவுதான், கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற எலியா காக்காக்கு முக்கராக நின்று எலியா ஆயிடுவாரு. ஏழு மணிக்கெல்லாம் காக்கா வரணுமே, இன்னும் வரக்கணுமே, காக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்தோட நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்க, செவன்னா செவன் தேர்ட்டியா அப்படின்னு. இது இயல்பு, மனித இயல்பு. நமக்கு ஒருத்தர் உதவி செய்தால், தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் நாம் காக்காவை பார்க்க தொடங்கி விடுவோம். கர்த்தர் சொல்றாரு, நேத்து காக்கா வந்துச்சா, இன்னைக்கு காக்கா வராது, என்னாச்சு, கேரி தட்டங்கரை தனி வத்தி போயிரும், இன்னைக்கு வேற ஆள், சாரி பார்த்துக்கிட்டு போ, அங்க போயிரு, அங்க போய் நல்லா இருக்குது, ஓ பரவாயில்ல, மூன்றரை வருஷம் சூப்பரா இருக்கு, இங்கே தங்கிடலாமா, இல்ல இல்ல உன்ன கொல்ல போறாங்க, நீச்சு வனாந்தரத்துக்கு போயிரு. சரி, அங்க போனா தூதன் சாப்பாடு கொடுக்குறான், இது அதை விட பெட்டரா இருக்குது. எது, அங்கேயாவது மாவு பிசைஞ்சு எல்லாம் செய்யணும், இங்க அப்படிலாம் எல்லாம் ரெடியான அடை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, இனிமேட்டு தூதன் கூட கொடுத்துருவா, நீங்க டெய்லி வருவீங்களா, நீ ஏஞ்சி ஓடு, ஒரு நாள் தான் சாப்பாடு, ஆடுது கிளம்பு கிளம்பு ரெடி ஓடு,
அப்ப நான் என்ன பண்றது, நீ ஓட அங்க வேற ஏதாவது இருக்க போ. இதுக்கு பேர் தான் விசுவாசம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியில கத்தரவனை சந்திப்பேன். அப்ப உனக்கு தெரியணும், போன முறை நடந்தது இந்த முறை நடக்கும் என்றால் அதுக்கு பேர் நம்பிக்கை. போன முறையை விட இன்னும் வித்தியாசமா, இன்னும் மகிமையா, இன்னும் உயர்வாய் கத்தர் வேறொரு விதத்தில் இன்னைக்கு என்னை சந்திப்பார், அதுதான் விசுவாசம். இப்ப ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் என்ன, 75 வயசுல ஆண்டவர் சொன்னாரு என்னால விசுவாசிக்க முடிஞ்சிச்சு, 86 வயசுல இஸ்மவேல் பிறக்க முடிஞ்சான், எனக்கு ஒரு பலன் இருந்துச்சு, ஆனா 99 கண்டிப்பா என்னால முடியாது, எனக்கு பலன் இல்லை, என் சரீரம் செத்து விட்டது, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் மனைவியும் செத்து போச்சு, ரெண்டும் முடிஞ்சிச்சு. இப்போ என் விசுவாசம் என் சரீரத்தின் மேல் அல்ல, ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு, அது உருவாக்குகிற வார்த்தை, கிரியை செய்கிற வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை தான் இன்னும் ஜீவனோடு கூட உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கு. எது செத்து போச்சு, எது முடிஞ்சு போச்சு, எது இல்ல, எல்லாம் க்ளோஸ். எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது ஒண்ணு, நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தருடைய பாதையில நடத்துற பாதையில எண்டுங்கிறது கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ எண்ட். ஏன்னா அவர் எட்டர்னல் காட், எட்டர்னல்னா நித்திய கடவுள். நித்தியத்துக்கு என்ன கிடையாது, முடிவு கிடையாது. நித்தியம்னாலே முடிவில்லாத, இன்ஃபினிட்டி, முடிவில்லாததுன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ எண்ட் பட் தேர் இஸ் பெண்ட். ஒரு பெண்ட் இருக்கும், பார்க்கும் போது நமக்கு எண்டு மாதிரி தெரியும், அவ்வளவுதான் முடிஞ்சு, ஓவர், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, எல்லாம் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு பெண்டு ஒண்ணு இருக்கும். அது இங்க இருந்து பார்த்தா என்ன செய்யாது தெரியாது, சில நேரத்தில் சில ரோடுக்குள்ள போயிருவீங்க, இங்க இருந்து பார்த்தா முட்டுச்சந்து மாதிரி இருக்கும், ஆனா கூகுள் மட்டும் காட்டிக்கிட்டே போகும், முன்னாடி 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 போகும். என்னடா போக சொல்றதுன்னு பார்த்தா கடைசியா ஒரு லெப்ட் ஒண்ணு போகும், அதுல போகலான்னு சொல்றோம். இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு நிறைய லெப்ட் ரைட் வச்சிருக்கிறார், ஆனா நம்ம பார்வை எண்டை தான் பார்க்கணும், முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு உருவாக்குற வல்லமை உண்டு, ஜீவன் கொடுக்கிற வல்லமை உண்டு, அதை விசுவாசின்னு ஆண்டவர் சொல்றாரு, அதை நம்பு, இல்லாதவைகளை நான் உருவாக்கி தருவேன், நீ நினைச்சிட்டு இருக்கிற இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவேன், இதை ஆசீர்வதிப்பேன், இதை பெருக பண்ணுவேன், இதன் மூலமா கத்தர் செய்வாரு, இதை எடுத்து பயன்படுத்துவாரு அப்படின்னு நீ நினைக்கிற கத்தர் சொல்றாரு, உங்ககிட்ட சில செத்தது இருக்குது, உன்னால தூர போடப்பட்டது இருக்குது, இது எனக்கு பிரயோஜனப்படாதுன்னு இருக்குது, அந்த பிரயோஜனப்படாததை எடுத்து நான் உனக்கு ஜீவனை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் கர்த்தர் சொல்றது. 7 பேர் ஈசாயின் வீட்டில் பிரயோஜனம் உள்ளவர்கள், ஈசாயின் பார்வையிலே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் வனாந்தரத்தில் இருக்கிற அவன்லாம் ஒரு மனுஷன், அங்க அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, ராஜாவாக்குறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, எந்த தகுதியும் கிடையாதுங்க. இது ஈசாய் சொன்னா பரவாயில்ல, சாமுவேல் நினைக்கிறேன், ஈசாயோடைய முதல் பையனை பார்த்த உடனே எழுந்திருத்து அபிஷேகம் பண்ண சாமுவேல், எழுந்து போய் அபிஷேகம் பண்ண போறாரு. கர்த்தர் சொல்றாரு, உடம்ப பார்க்காத, ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான், நல்ல ராஜா மாதிரி இருக்கான் பையன், இல்ல அவன் இல்ல உட்காரு கீழே, நீ முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கற, கீழே உட்காந்துரு, பார்க்கறதுக்கு தான் பையன் ராஜா மாதிரி இருக்கிறான், பையன் லாக் பண்ண மாட்டான், நீ கீழே உட்காந்துரு, எல்லாத்தையும் முடிச்சாச்சு, கடைசியா வேற யாராவது இருக்காங்களா, ஒரே ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு அவனை வர சொல்லு, யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு டிஃபால்ட்டா தெரிய வேண்டிய ஒரு விஷயம், 8 பசங்க, 7 பேர் கர்த்தர் ராஜா இல்லைன்னு, அப்போ கடைசியா யாராவது இருக்கணும், 8வது பையன் தானே இருக்கணும், அவ்வளவுதானே விஷயம், 3 மூடி போட்டிருக்கான், இதுல எது உள்ள காசு இருக்குதுன்னு கேக்குறான், 2 மூடியை திறந்தாச்சு காசு இல்ல, அப்ப 3வது மூடிக்குள்ள என்ன இருக்கணும், காசு இருக்கணும், ஆப்வியஸ்லி இது நமக்கு தெரியும், சாதாரண விஷயம், 8 பசங்க 7 பேர் இல்லைன்ட்டார் ஆண்டவர், அப்ப கண்டிப்பா தாவீது வரும்போது அவன் தான் யாரா இருக்கணும். ஆனா சாமுவேல் உட்காந்தே அவன் வர்றத பாக்குறாரு, பையன் சௌப்பா இருக்கான், அழகா இருக்கான், சாமிங்கா இருக்கான், ஆனா ராஜா இவனா, சின்ன பையலா இருக்காரு, பார்க்க நல்ல குழந்தை மாதிரி, அமுல் பேபி மாதிரி இருக்காரு, இவன் யாருக்கோ நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது கத்தர் சொன்னாரு, எழுந்து அபிஷேகம், வசனம் அழகா இருக்கும், எழுந்து அபிஷேகம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இவருக்கு நம்பிக்கையே இல்லை, இவனா இந்த பயலா அண்டர் சொன்னாரு, அவன் தான், நீங்க எல்லாம் எவனை உதாசனப்படுத்துறீங்களோ, எவன் பிரயோஜனம் இல்லை நீங்களோ, எவனால லாக்கிப்படாதீங்க, ஏன் தீர்க்க தரிசி கூட இவனான்னு யோசிச்சீங்களோ, அவன் தான் ராஜா, அவனை தான் நீ அபிஷேகம் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தை அவனை ராஜாவா மாத்திச்சு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தாவீதுனுடைய வல்லமை ராஜாவாக மாறல, அந்த அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தை அவனை ராஜாவாய் மாத்தும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு, என்னைக்கு ராஜான்னு கர்த்தர் சொல்லிட்டாரோ அன்னையில இருந்து ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை அவன் மேல வச்சிருவார், என்னைக்கு உன்னை ஊழியக்காரன் சொல்லிட்டாரோ அன்னையிலிருந்து உன் மேல ஒரு ஊழியக்காரன் அபிஷேகத்தை வச்சிருவார். அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது நமக்கு தெரியாது, அந்த அபிஷேகத்துக்குன்னு சில வேலைகள் இருக்கு, சில கிரியைகள் நடப்பிக்கும், சில காரியங்களை செய்யும், அது பாட்டு உள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கும்,
அது பாட்டு என்ன செய்யும், செஞ்சிட்டே இருக்கும். அந்த தேவன் தான் உனக்கு எனக்கு வார்த்தை கொடுத்தார். அவர் சொல்லி இருக்கிறாரு, உனக்குள் நான் சொல்ற வார்த்தை விசுவாசம் மட்டுமே. என்ன உங்களுக்கு அதுல குறைஞ்சு போச்சு? எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த போது எனக்கு ஒண்ணுதான் சொல்லிக் கொடுத்தார். செய்வாரு, நெருப்புல தூக்கி போடுவாரு, ஒண்ணு காப்பாத்துவாரு இல்லைன்னா சாவடிப்பாரு. காப்பாத்தனா தோத்திரம், சாவடிச்சா மேல போகும். ரெண்டும் ஒண்ணுதான், இந்த ஒண்ணுதான். தண்ணி மேல நடந்தா அற்புதம், நடக்காட்டி மூழ்கிட்டா பரதீசி, அரலோது போயிடும், அங்க அந்த அந்த பக்கம் போயிருக்கும். இதுவும் ஆசீர்வாதம் தான், அதுவும் ஆசீர்வாதம் தான். இருந்தாலும் ஆசீர்வாதம், போனாலும் ஆசீர்வாதம். நமக்கு என்ன நஷ்டம் இல்ல இருக்கு? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். தைரியமா நம்ம செத்து போனதுல இருந்து உயிரை கொண்டு வரக்கூடிய வார்த்தை உண்டு. அந்த தேவன் சொல்றாரு மோசே கிட்ட, நான் சொல்றேன்னு போய் இஸ்ரவேல் அவர்களை, அவனுக்கு ஜீவனை உண்டாக்கி வெளியே நான் கொண்டு வந்த ஒரு பையனை ஆறால் கர்ப்பத்துல இருந்து அதே மாதிரி பார்வோன் கைக்கு ஒன்று விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன் என்று சொல்லுயா. அந்த தேவன் இன்னைக்கு நமக்கும் சொல்றார், வெளியே கொண்டு வருவார், வெளியே வருவார். இடங்கள்ல நீ செத்து போன நிலைமையில இருக்கிறீங்கன்னா அந்த நிச்சயம். ரெண்டாவது, ஈசாக்கின் தேவன் என்பதற்கான என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26 ஆதியாகமத்தின் புத்தகம் 12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். நல்ல கவனிக்கும், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஈசாக்கு விதைச்ச நிலம் இருக்குல்ல, ஈசாக்கு விதைச்ச நிலம் சபிக்கப்பட்ட, என்ன நிலம் சபிக்கப்பட்ட? ஏன்னா பூமியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சபிச்சுட்டு. ஆபிரகாம் காலத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அதுல முள்ளு வரும், குறுக்கு வரும், எல்லாம் வரும். முள்ளும் குறுக்கும் உனக்கு அது பிறப்பிக்கும், சபிக்கப்பட்ட பூமி. ரெண்டாவது, ஈசாக்கு விதைக்கிற காலம் இருக்குல்ல, இது என்ன காலம் தெரியுமா? 26:1 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம், அப்ப என்ன காலம் அது? பஞ்சத்தின் காலம், சபிக்கப்பட்ட பூமி. கர்த்தர் சொல்றார், ஈசாக்க நீ வித வித, ஆண்டவரே இது சாபம், பூமி என்னது சாபம். சரி, சாபத்தின் பூமியில இப்ப காலம் என்ன காலம்? பஞ்ச காலம், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ். சபிக்கப்பட்ட பூமியில் பஞ்ச காலத்தில் வித விதச்சா 30 வரும், 60 வருமா தெரியாது. வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பைபிள் சொல்லுது எவ்வளவு வந்துச்சு, 100 வந்துச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் விதைச்ச விதையில ஒன்னு கூட வீணா போல, ஒன்னு கூட வீணா போகல. பொதுவா இப்ப கூட எப்பேற்பட்ட கை தேர்ந்த விவசாயி விதைச்சாலும் கொஞ்சமாவது என்ன ஆகும், வேஸ்டேஜ். எந்த எந்த தொழில் எடுத்துக்கோங்க, எந்த தொழில் எடுத்துக்கோங்க, ஒரு டெய்லர் துணி தைச்சாருன்னா துணி என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். அங்கம் கோல்டு கோல்டு செஞ்சாலும் அதுல என்ன இருக்குது, சேதாரம் ஒண்ணு இருக்கு. ஒரு மரத்தை கொண்டு வந்து நீங்க கட்டில் இட்டுல செஞ்சீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகும், வேஸ்ட் இல்லாம செய்யவே முடியாது. அது யார் செஞ்சாலும் முடியாது. ஆனால் வசனம் சொல்றது, கர்த்தரனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் 100 பலன். அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் விதைச்ச விதையில ஒண்ணு கூட வீணா போல, நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன், ஒன்னு கூட வீணா போகல. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் விதைச்ச விதைக்கும் சரி, இவன் விதைச்ச நிலத்துக்கும் சரி, இவன் விதைச்ச காலத்துக்கும் சரி, இவனுக்கு கிடைச்ச பலனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவனுக்கு கிடைச்ச பலன் 100 அதுக்கு அந்த லேண்டும் ஒத்துழைக்காது, இந்த காலமும் ஒத்துழைக்காது, இந்த விதையும் ஒத்துழைக்காது. ஏன்னா ப்ரொசீஜர் படி கொஞ்சமாவது என்ன ஆகணும், 100% இவனுக்கு விதை வந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் அவன் விதைச்சானே. அவன் எல்லாருடைய டேலண்ட் எல்லாம் விதைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் இங்கத்தான் நாம மிஸ்டேக் பண்றோம். நம்மள சுத்தி எல்லாம் நெகட்டிவ், விளைக்காது முளைக்காதுன்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் நம்ம முடிவெடுக்கிறோம், இந்த இடம் வேண்டாம் வேற இடம், இந்த மினிஸ்ட்ரி வேண்டாம் வேற மினிஸ்ட்ரி, இந்த இடத்துல செய்ய வேண்டாம் வேற இடத்துல போய் செய்ய, இந்த பிசினஸ் வேண்டாம். யார் எப்படி அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டா கூட இருக்கட்டும், நான் இப்ப கூட சொல்றேன், சரி அவங்க சொன்னது எல்லாமே சரியாவே இருக்கட்டும், என்ன விதைக்க சொல்லுற ஒருத்தர் இருக்கிறாரு,
அவர் இதை எல்லாத்தையும் மாத்தி எதிரா சக்சஸ் கொடுக்கிற ஆண்டவர் அவரு. நீ சொல்லு பஞ்சத்துல விதைக்காதன்னு உலகமே சொல்லும், நான் விதைப்பேன். ஏன் என்னை விதைக்க சொன்ன ஒரு ஒருத்தர் இருக்கிறார் இந்த ஊழியத்துக்கு வரும்போது. எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர வேணான்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் என்ன வர வேணாம். இன்னும் உண்மையை சொன்னோம்னா நான் ஊழியத்துக்கு வந்ததுல யாருக்குமே இஷ்டம் கிடையாது. எங்க வீட்டாரில் ரெண்டே பேருக்கு தான் இஷ்டம், ஒன்னு எங்க அம்மா, இன்னொன்னு என் ஃப்ரெண்டு, என் ஆண்டோட நடத்தின ஃப்ரெண்டு. ரெண்டே பேர் தான் நான் ஊழியத்துக்கு வந்ததை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேர் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், எங்க அம்மா ஒருத்தர், மூணு பேர் தான் என்கரேஜ் பண்ணாங்க. வேற யாரும் என்கரேஜ் பண்ண, அது பஞ்சம், இங்க போகாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, இது பிராக்டிக்கல், நீங்க பிராக்டிக்கலி யோசிச்சு பாருங்க. நீ பிராக்டிக்கலி யோசி, நான் ஸ்பிரிச்சுவலி யோசிக்கிறேன். பிராக்டிக்கலுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட். பிராக்டிக்கல் வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிராக்டிக்கல் என்பது நேச்சுரல், இயற்கையா நடக்கிறதுக்கு பேர் பிராக்டிக்கல். இயற்கையை மீறி நடக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தண்ணிக்கு குழந்தை பிறக்காது என்பது பிராக்டிக்கல், பிறக்கும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. தண்ணி மேல நடக்க முடியாது என்பது பிராக்டிக்கல், நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. செங்கடலுக்கு நடுவில் பிளக்காது என்பது பிராக்டிக்கல், அதுக்கு நடுவுல நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. செத்தவன் உயிரோட வரமாட்டான் என்பது பிராக்டிக்கல், செத்தவன் 3-4 நாள் கழிச்சு உயிரோட வருவான் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார், நீ அவர் வார்த்தையை நம்பி வித வித. கர்த்தர் சொல்றதா அவர் சொன்ன உன் நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை மேல இருக்கட்டும், உன் இன்வெஸ்ட்மெண்ட் மேல இருக்க கூடாது. இன்வெஸ்ட் பண்ணு, ஆனா உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். எதை செஞ்சாலும் நீ இன்வெஸ்ட் பண்ணி பாரு, 1% நஷ்டம் இல்லாமல் கர்த்தர் திருப்பி தருவார். 100% கர்த்தர் திருப்பி தருவார். ஏன்? உன் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனை நம்பினவர்கள் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்? அவங்க டேலண்டா, டேலண்ட நம்ம எத்தனையோ பேர் காணாம போயிட்டான். யோசிச்சு பாருங்க, டேலண்ட நம்ம எத்தனை மியூசிஷியன்ஸ், டேலண்ட நம்ம எத்தனை பேர், எத்தனை பேருடைய பாடல்கள், எத்தனை பேருடைய மியூசிக் காணாம போயிடுச்சு. எத்தனை ராஜாக்கள், ராஜகுமாரதிகள் காணாம போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி பாடினவங்க, கர்த்தருக்காக பாடினவங்களுடைய பாட்டு இன்னைக்கும் ஜீவனோடு கூட சபைகளிலே பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. 50 வருஷம், 70 வருஷம் கழிச்சு பணத்துக்காக பாடுறவங்க பாட்டு காணாம போயிடும், புகழுக்காக பாடுறவங்க பாட்டு காணாம போயிடும். கர்த்தர் மேல நம்பிக்கையா வச்சு பாடுறா பாத்தீங்கன்னா அந்த பாட்டு தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஊழியமா அப்படித்தான், நீ உன்னோட ஊழியத்தை ஒன்ன நம்பி, உன் டேலண்ட நம்பி, உங்ககிட்ட இருக்கக்கூடியதான ஏதோ ஒன்ன நம்பி நீ நடத்தினீங்கன்னா அந்த ஊழியம் உன்னோடு கூட முடிஞ்சு போயிடும். கர்த்தர் மேல நம்பி நடத்தினீங்கன்னா அந்த ஊழியம் தலைமுறை தலைமுறையா நடக்கும். அடுத்த தலைமுறைக்கு உனக்கு ஆள் இல்லைனாலும் கர்த்தர் அதை தொடர்ந்து நடத்துவார். நிறைய பேர் இன்னைக்கு நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல இல்ல. ஈசாக்கு கிட்ட ஏன் ஆண்டவர் சொன்னார்? ஈசாக்கு பஞ்சகாலத்தில் இருந்தான், ஈசாக்கு விதவதைக்க முடியாத சூழலில் இருந்தான், சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தான், அதுல நான் ஜீவனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதிச்ச அந்த ஆண்டவர் சொல்றேன்னு மோசே கிட்ட சொன்னார். அந்த ஆண்டவர் சொல்றேன்னு போய் சொல்லு, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தரை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் வெளியே வருவாங்கன்னு போய் சொல்லு. வசனம் சொல்லுது, வெளியே வரும்போது இஸ்ரவேலர்கள் எகிப்தர்கள் என்ன பண்ணாங்களா? கொள்ளையிட்டார்கள். எப்படிப்பட்ட கொள்ளையிட்டார்கள் தெரியுமா? ஆசாரிப்பு கூடாரத்தை கற்ற அளவுக்கு கொள்ளையிட்டார்கள். ஒவ்வொரு கூடாரமும் நிரம்பி இருந்துச்சு. ஏன்? அடிமைத்தனத்துல இவ்வளவு ஆசீர்வாதம் வருமா? ஆரோன் செங்கலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் ஒரு நாள் ராத்திரியில சொல்றான், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ, கொடுக்க மாட்டேன்னு எவன் சொன்னானோ அவன் வாயாலேயே குடுன்னு கர்த்தர் சொல்ல வைப்பார். எவன் உன் உயர்வுக்கு தடையா இருக்கிறானோ அவன் வாயாலேயே கர்த்தர் உன் உயர்வை கட்டளை இடுவார். யார் உனக்கு சைன் பண்ண முடியாம உனக்கு வர வேண்டியதை தடை பண்றானோ அவன் கையாலேயே கர்த்தர் சைன் போட வைப்பார். அது கர்த்தரால் முடியும். ஒரு நாள் பார்வன் சொன்னான், இவனுக்கெல்லாம் செங்கல் கூட கொடுக்காத, வக்கல் கூட கொடுக்காத, போய் வக்கல் எடுத்துருந்து செங்கல் செய், இவனே செங்கல் செய்ய சொல்லு. அப்படியா சொல்ற பார்வன்? நல்லா யோசிச்சு சொல்லு. என் ஜனங்களை பார்த்து அப்படியா சொல்ற? ஆமா, ரைட், ஓகே. சில நேரத்துல கொஞ்சம் கடினமாய் நடத்துக்கிற மேல் அதிகாரி, கொஞ்சம் கடினமாய் நடத்தக்கூடியதான மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க, சக ஆட்கள், இவங்கெல்லாம் உன்னை கடினமா நடத்தி உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல இந்த ஆட்டு அவ்வளவுதாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆள் மேல உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குறாங்க. வாங்கட்டும், அவன் உயிரை வாங்க தான் முடியும், ஆனா உயிரை கத்த கொடுக்க மாட்டார் அவங்க. இல்லை பல நேரத்தில் ஆண்டவர் என்று சொல்லி கொடுத்துருக்குற விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ஆவிக்குரியவருடைய பிள்ளைகள் இருக்குல்ல, செத்து செத்து பிழைக்கும், சாகாது. கண்டிப்பா என்ன செய்யும்? செத்து செத்து பிழைக்கும், அதான் ஊழியம். அது வந்து போராட்டத்துக்கு மத்தியில் போயிட்டு போயிட்டு வரும், ஆனா கத்த சாக விட மாட்டேன். ஆனா அந்த உயிரை வாங்குறான்ல அவங்க,
விரோதமா எழுப்புறவங்க கொடுக்க மாட்டேங்கிறவன், சொத்தை எடுத்துட்டு போனவன், ஏமாத்தினவன், அத்தனை பேரையும் அவங்க இல்லையே திருப்பி கொடுக்க வைப்பாரு. நீ பொறுமையா இருந்தா போதும். அந்த தேவன் தான் சொல்லி அனுப்புறாரு மோசே கிட்ட, நீ போய் சொல்லு நான் அவர்களை கடைசி போனா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டா. வந்த பிறகு பார்த்தா இதே அம்மா சொல்லுது, பேசாம கிளம்பி நீ சீரியால எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. ஏன் உங்க அண்ணன் கொல்ல தேடுறான், நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க. இப்ப நைட்டோட நைட்டா கிளம்ப சொல்ற, நைட்டோட நைட்டா போ. இந்த துணிமணி அதெல்லாம் எடுக்காத, கோலுங்கையுமா போ. அடுத்த அரை மணி நேரத்துல என்ன நடக்கும் தெரியுது, இது நமக்கு தேவையா அப்படின்னு அன்னைக்கு ஆசீர்வாதம் கூட கூட சம்பளத்தை குறைக்கிறான், போனஸ் குறைக்கிறான், பிஎஃப் இல்லைங்கிறான், எதுவுமே இல்ல, அப்ரைசல் இல்லைங்கிறான். என்னடா நல்லா தானடா இருக்கு போயிட்டு இருக்கு, ஏன்டா என்ன மட்டும் பண்றீங்க, டீம் லீடர் நம்மளை மட்டும் தான் எதிர்ப்பான், ஏன்னே தெரியாது. மோசமானவனுக்குலாம் நல்லா கொடுத்துருவாங்க, நம்ம சோத்திரம் சோத்திரம்னா நம்மகிட்ட டென்ஷன் ஆகும். லாபான் முகத்தை பாக்குறான் யாக்கோபு, ஏன்னா இருந்தாலும் கூட டென்ஷனா இருக்கான், இன்னைக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்றான், அவன் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கான், ஓடிவோமா ஊரு கேட்கிறான். அவன் நிலைமைய அதனால 20 வருஷம் வேலை செஞ்சதுக்கு மாமனார் வீட்டுல இருந்து நிறைய பையன் இந்த விவரம் தெரியாம மாமியார் வீட்டுல உட்காந்துருக்கான். நீயா புறப்பட்டு வந்துட்டினா நல்லது, இல்லைன்னா நைட்டோட நைட்டா கிளம்புற காலம் ஒண்ணு வரும். நைட்டோட நைட்டா கிளம்பிட்டா பாரு, ஏன்னா அங்க பயம், லாவான பார்த்தா பயம், எனக்கு இந்த அங்கிருந்து வரான். வந்தா ஏசாவை பார்த்து அவன் லைஃப் ஃபுல்லா பயந்தாங்க. ஏசா கிட்ட வந்து பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு வந்தா சிமியோன் லேவியும் போய் ஒரு ஊரைய க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான். வந்து சொல்றான், அவன் திருப்பி வந்து அடிச்சா நான் ஏமாத்திரம், ஏன்டா இப்படி பண்ணி, அதுக்கு பயம். திருப்பி அதுக்கப்புறம் பென்யமின் காண போயிட்டான். அவன் சொல்றான், நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க யோசேப்பு காண போயிட்டான். இப்படி அவன் லைஃப் ஃபுல்லா பிரச்சனை 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 பிரச்சனை. யாக்கோபு மாதிரி லைஃப்ல பிரச்சனையை சந்திச்சவன் இருக்கவே முடியாதுங்க. ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் போய் அழகா உக்காண்டார், கூடாரத்துல போய் மம்ரே சமபூமியில தாய்வா உக்காண்டார், பீஸ்ஃபுல்லா உக்காண்டார். யாக்கோபை பொறுத்தும் பாத்தீங்கன்னா அவன் லைஃப்ல நான் வந்து ஒரு சிலரை தான் அப்படி பாத்துருக்கிறேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில அம்மாக்கள் சில தகப்பன்கள் வேலை செய்யறத அவன் அந்த அவங்கெல்லாம் அவங்க 20 வயசு 18 வயசுல இருந்து வேலை செய்வாங்க பாருங்க, 60-70 வயசு வரைக்கும் என்ன செய்வாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தான் தெரியாது பாவம், அவன் அது அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுற ஒரே வார்த்தையில அவன் தலையெழுத்துருவாங்க, அப்படிலாம் கிடையாது பாவம். வீட்டு வேலைக்கு போனா 15 வருஷம் 20 வருஷம் 2 வீடு 3 வீடு வேலை செஞ்சு பிள்ளைங்களெல்லாம் காப்பாத்தி, சரி பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க படிக்க வச்சுட்டோம், இனிமேட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியா உட்காரலாம் அந்த அம்மா நினைக்கும். மருமக வந்து அவ வீட்டு வேலையை பார்க்க சொல்லும், நினைக்கும் ஏன் என் தலையில இப்படி போட்டிருக்கீங்க, ஏன் என் நிலைமை இப்படி. சிலர்லாம் அவன் லைஃப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு இருக்கும். ஒரு சிலர்லாம் ஒரு 10 வருஷம் வேலை செய்வான், அதுக்கப்புறம் நிம்மதியா உட்காந்துருவான். 20 வருஷம் வேலை செய்வான் உட்காந்துருவோம். ஏன் ஒரு சிலர் 58-60 வயசுல நிம்மதியா உட்காந்துடுறாங்க, ரிட்டையர் ஆகி ஒரு வீடை கட்டி ஒரு பேங்க்ல ஒரு பிஎஃப் போட்டு வட்டியை வாங்கிட்டு உட்காந்துடுறாங்க. ஒரு சிலர் சாகுற வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், அவன் சொல்லி மாடாது, சும்மா ஈஸியா நம்ம பாக்குறவங்க சொல்லிடலாம், அவர் பாவங்க வாழ்நாள்லாம் கஷ்டப்படுறாரு. வாழ்நாள்னா என்ன, 40 வருஷம் 50 வருஷம் 365 நாள் ஒரு வருஷத்துக்கு அவ்வளவு கஷ்டம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாக்கோபை பார்க்கும் போது அவங்களுக்கு தெரியும், வாலிப பிராயத்துல ஓட ஆரம்பிச்சவன் புதுமை வரைக்கும் ஓடுறான் எகிப்துக்கு, இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கான், நிம்மதியே கிடையாது. இத்தனைக்கு நடுவுல அவனை வாழ வச்சது எது தெரியும், ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய வசனத்துக்கு மேல நம்பிக்கை. பாருங்க, ஆபானுக்கு பயந்து ஓடுறான், ஏசாவுக்கு பயந்து ஓடுறான், ராத்திரியில கர்த்தர் சொல்றாரு, நான் இங்க மீண்டும் திரும்பி வரப்போறேன். இந்த வாக்கு தத்தம் உபத்திரவத்தின் நேரத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் உன்னை காப்பான், கண்டிப்பா அந்த வார்த்தை ஆறுதல் படுத்தும். ரெண்டாவது லாபான்ட்ட போறான், லாபான்ட்ட சொல்லும் போது அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தை வசனத்தை வாசிங்க, 31:3 வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். தெளிவா 32:9, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கு உன் இனத்தோடு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, சொல்லி இருக்கிற கர்த்தாவே, வாக்கு பண்ணிருக்கிறீங்கப்பா. ஏன் லாபானுக்கு பயந்து ஓட போறேன், இப்போ என்ன துரத்த போறாங்க,
நைட்டு மூணு நாள் வசனம் சொல்றது, யாக்கோபு போய் மூணு நாள் கழிச்சு யாவான் கண்டுபிடிச்சிட்டான். எங்க யாக்கோப காணும், எங்க லேயால காணும், எங்க ராகேல காணும், கண்டுபிடிச்சிட்டான். துரத்துறான் பாருங்க, துரத்திட்டு வரான். யாக்கோபுக்கு தெரிஞ்சு போச்சு துரத்துறாங்க என்ன சொல்றான், என்ன காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு நான் இப்போ என்ன நம்பல, என் மாமனாரும் என் மச்சானும் துரத்தியும் வரான், அடிக்க வரான், திருப்பி அடிச்சு இழுத்துட்டு போவானுங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, என் ஆடு மாடுகளை கூட்டிட்டு போயிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு, என் தேசத்துக்கு என்ன திருப்பி கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களே, நான் பாதி வழியில இருக்கிற என்ன கூட்டிட்டு போயிருக்கேன். நீங்க சொன்னதை நினைவு கூறுங்க, எப்படி ஒரு துக்கமான வார்த்தை பாருங்க. கர்த்தர் யாரு எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா, உனக்கு வாக்கு பண்ணிட்டு அவர் ஏதோ ஒன்று சும்மா விடுற ஆண்டவர் இல்லை. ஒருமுறை ஆபிரகாம் அவன் சொன்னான், ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனுமானவரே அப்படின்னு யாக்கோபு சொன்னான். அர்த்தம் என்ன தெரியுமா, ஆபிரகாம் கிட்ட செத்ததொரு உயிரோட வர பண்ணீங்க, ஈசாக்கு விதை விதைக்கும் போது அவனை ஆசீர்வதிச்சீங்க, இப்ப எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரே என்ன திருப்பி கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களே. இப்ப கர்த்தர் வேற ஒன்னு செய்யறாரு, என்ன செய்யறாரு தெரியுமா, வாசிங்க 31 வாசிங்க, 31. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார். கர்த்தர் நம்ம கூட பேசுற ஆண்டவர் மட்டுமில்லை, தேவப்பட்ட நம்ம எதிரியோட கூட எதிரிய க்ளோஸ் பண்ணி வச்சிருவாரு. நீ போற என் பைய மேல கைய வச்ச எச்சரிக்கை, வார்த்தை பாருங்க எச்சரிக்கை. அவங்கிட்ட நன்மை மட்டும்தான் பேசணும், தீமை பேசின எச்சரிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இருக்கிற மாதிரி டைலாக் அது, பேசினேன் தொலைஞ்ச. அவன் யாக்கோ அவன் பயந்துட்டு இருக்கான் நைட்டு, யோ நாளைக்கு யாவான் லாவான் வந்துருவானே, என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம். ஆண்டவர் சொன்னார், நான் உங்ககிட்ட பேசினது வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் உண்மை, அதை நீ புடிச்சுக்கோ, அதை வச்சு ஜெபம் பண்ணு. நீ எங்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் உன் எதிரிகிட்ட போய் பேசிக்கிறேன். பல நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்ம மேல அன்பா இருக்கிறதுக்கு எதிரிகிட்ட போய் பேசுவோம், நம்ம மேல அன்பா இருக்கிறதுக்கு எதிரிய க்ளோஸ் பண்ணுவார். நம்ம ஆண்டவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, அல்கியா 1:2 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். நீ எப்படி உன்னை கர்த்தர் நேசிக்கிறாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்னா, உன் எதிரிய கர்த்தர் எப்படி நடத்தினாருங்கிறத வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களிலே கர்த்தர் நம்மை நேசிக்கிறத நமக்கு காட்டுறதுக்கு நம்ம எதிரி மூலமா ப்ரூவ் பண்ணுவோம், எதிரி வழியாக கர்த்தர் காட்டுவார். இங்க சொல்றார் ஆண்டவர், யாக்கோபு பயந்துகிட்டு இருக்கிறான், யாக்கோபு வேதனைப்பட்டுகிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஏசாவை பார்த்து நீ போய் என்ன செய்யக்கூடாது, அவங்கிட்ட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கை. கர்த்தர் செய்யற மிக முக்கியமான ஒரு சம்பவம் பல நேரங்கள்ல. அதே மாதிரி பாருங்க, யாக்கோபு லாபான் போயிட்டான், நீங்க ராத்திரி யாக்கோபு வரான், இந்தா மறுநாள் ஏசாவை பார்க்கணும், யாக்கோபுடைய மூளை வேலை செய்யுது, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான் பார்த்து பார்த்தா ஏசாவுக்கு, இதை கொடுத்தா சரியாயிரும், அதை கொடுத்தா சரியாயிரும், லஞ்சத்தை கொடுத்தா சரியாயிரும், அவரை பார்த்து கவர் கொடுத்தா சரியாயிரும், இவரை பார்த்து. ஆனா ஒன்னும் சரியாவாது, ஒன்னும் சரியாவாது. நிறைய பேர் இந்த கவர் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் லஞ்சம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க. இது போய் அவருக்கு கொடுத்தா அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாருங்க, அவர்லாம் ரொம்ப முக்கியமான போஸ்டிங்ல இருக்காரு, கொடுத்தா நமக்கு கன்ஃபார்மா கன்ஃபார்மா வாங்கிட்டு கன்ஃபார்மா காண போயிடும், நமக்கு துக்கம் தான் மிச்சமாகும். பல நேரங்கள் ரைட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டான், ஆனாலும் யாக்கோபுக்கு நிம்மதி இல்லை. இதெல்லாம் ஏசா வாங்குவானா, இதெல்லாம் ஏசா வாங்கிக்கிட்டு என்ன மன்னிச்சிருவானா, இல்ல ஏசா என்ன கொண்டுடுவானா அப்படின்ற பயம் இருக்கு. பல நேரங்கள நமக்கு அந்த பயம் இருக்கு. நான் கர்த்தர் வர்றாரு, வந்துட்டு சொல்றாரு, நீ தைரியமா போ, நீ தைரியமா போ. ராத்திரி முழுவதும் உட்காந்து கர்த்தர் என்ன பண்றாரு அவங்கிட்ட, ஒரு மனுஷனால் அப்படி தேற்றவே முடியாது. ஒரு சூழலை நான் கடந்து போன போது, சிலர் என்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு கட்டின போது, என் ஆண்டவர் கூட நிற்கிறார், ஒரு ஒரு நிமிஷமும் பேசுறாரு, நீங்க நம்பவே மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு ஆறுதல் வரும், ஒரு 10 தான் அந்த ஆறுதல் நிற்கும், ஆறுதலா இருக்கும், திடீர்னு அந்த பயம் திருப்பி வந்துடும், ஐயோ என்ன பண்ணுமோ என்ன நடக்குமோ.
திருப்பி பயப்படும் போது திருப்பி ஏதோ ஒண்ணு வச்சு ஆறுதல் படுத்துவார். ஒரு வசனம், யாரோ ஒருத்தர் மூலமா வசனம் அனுப்புவார், யாரோ ஒருத்தர் மூலமா பேசுவார், இல்லைன்னா திடீர்னு பைபிள்ல இருந்து பேசுவாரு, இல்ல யாரோ வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, ஏதாவது ஒண்ணு. நான் எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை சோர்ந்து போனாலும், அத்தனை முறையும் கர்த்தர் கூட நின்றார். நான் நினைப்பேன், ஒரு பீரியட் நினைச்சேன், இத்தனை முறை கர்த்தர் என்ன தேற்றாரு. வசனத்துலதான் நம்ம படிச்சிருக்கிறோம், அகப்பத்தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல வந்தேன். நான் அந்த காலகட்டங்களை கண் கூட பார்க்க கர்த்தர் தன் பிள்ளையை சுமப்பது போல என்னை சுமந்து ஒரு செகண்ட் கூட யாரும் என்னை எதுவும் செய்ய விடாம பார்த்து. இன்னைக்கு நான் உங்க மதியில நிக்கிறேன், ஒரு நாள் எனக்கு தெரியும், தேவனுக்கு முன்பாக நான் சொல்ற சாட்சி எனக்கு தெரியும். இவர்கள் பண்ண டார்ச்சர்ல ஒரு வெளிநாட்டுல இருந்து நான் இந்தியாவுக்கு வரேன், வரும்போது அந்த விமானம் கடல் மேல ஏறுது, ஏறும்போது நல்ல மழை பெய்யுது, ஒரு மாதிரி இடி இடிக்குது, மின்னல் மின்னது, எல்லாம் இருக்கு. அது நடுவில் தான் அந்த ஃபிளைட் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது அந்த டார்ச்சர்ல ஆண்டவர் பார்த்து சொன்னேன், ஆண்டவரே நான் இந்தியா போக விரும்பவில்லை, நான் இந்தியாவுக்கு போக விரும்பல, கடல்ல என்ன தள்ளி கூப்பிடுங்க. அந்த பிளைட்ல 40 பேர் தான் இருந்தோம், மிட் நைட் பிளைட் 40 பேர். ஆண்டவர்கிட்ட இப்படிதான் சொன்னேன், ஆண்டவரே 40 பேர் தான் இருக்கோம், இல்ல நீங்க எனக்கு கூப்பிடுங்க, நான் இந்தியா போக விரும்பல. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நிமிஷம் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல என் தேவன் என்று சுமந்து அழித்து விட வேண்டும் என்று நினைத்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு தேவன் அவர் மட்டும்தான். எந்த ராத்திரியில எவ்வளவு பயந்து, யாருக்கு விரோதமா உனக்கு எதிரா நிக்கிறவன், என்ன போஸ்டிங்ல வேணா இருக்கட்டும், உனக்கு எதிரா இருக்கிறவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும், ஆனா அவங்க எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார், காரணம் உன்னோடு கூட இருக்கிறவர் அவர்களிலும் பெரியவர், உன்னோடு கூட இருக்கிறவர் அவர்களிலும் வல்லமை உள்ளவர், உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, உன்னை ஒண்ணுமே செய்யாது, உனக்கு விரோதமா இருக்கிறவர் தேடியும் நீ காணாதிருப்பாய், ஆனால் உன்னையோ கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைப்பார். எங்கே உன் தலை தாழ்ந்ததோ அங்கேயே உன் தலை உயர்த்தப்படும், யாருக்கு முன்பாக நீ கூனி குறுகினாயோ அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர பண்ணுவார். அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன், அவர் கொடுக்கிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை, அதை நீ நம்பணும். பயந்து பயந்து இருந்த யாக்கோபன் தேவன் தான் சொல்றார் ஏசாயா கிட்ட, பயந்து பயந்து இருந்த யாக்கோபை நான் எப்படி ஆசீர்வதிச்சு விடுதலை ஆக்கிறனோ அந்த தேவன் சொல்றேன். எகிப்து கிட்ட இஸ்ரவேல்கிட்ட சொல்லு, பார்வோனுக்கு நீ பயப்படாத, என்னை விடுதலை ஆக்குறவர் ஒருவர். அதனாலதான் மோசே கேட்கிறான், என்னன்னு நான் சொல்லுவேன் போய், பார்வோனுக்கிட்ட நீங்க அற்புத அடையாளத்தை காட்டிடுவீங்க ஆண்டவரே, இவன் என்ன நம்புவான், இவன் எப்படி நம்புவான், அவங்கிட்ட சொல்லு. இல்லாதவனுக்கு வார்த்தையின் மூலமாய் பிள்ளையை கொடுத்த தேவனும், பஞ்சத்தில சபிக்கப்பட்ட தேவ தேசத்தில் ஆசீர்வதித்த தேவனும், உபத்திரவத்தின் மத்தியிலே ஜீவன் போகிற வழியிலே பத்திரமாய் பாதுகாத்த தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றன்னு போய் சொல்லினாரு. அந்த தேவன் சொன்னதை அந்த ஜனங்கள் விசுவாசித்தார். அந்த தேவன் தான் உனக்கும் எனக்கும் சொல்ற, செத்து போனவைகளிலிருந்து மீண்டும் உன்னை உயிரோடு கூட கொண்டு வருவார். நீ சபிக்கப்பட்ட இடத்துல வறட்சியான காலங்களில் பஞ்சத்துல விதைக்கிறதை ஆசீர்வதிக்கிறவர் சொல்லுகிறார். நீ பயந்து கூனி குறுகி என்ன நடக்குமோ, நாளைக்கு காலில என்ன நடக்குமோன்னு ராத்திரியில படுக்கையில ஜபத்துல நீ பயந்திருக்கிற அந்த காலகட்டத்தின் தேவன் உனக்கு சொல்லுகிறார், உன்னை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறார், அவர் உன்னை விடுதலை ஆக்குவார், அவர் உன்னை நடத்துவார். நீ உனக்கு அறியாத காரியங்களை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு, அவருடைய ஆலோசனைகள் அதிசயமானவைகள், அவர் கொண்டு போகிற பாதை அற்புதமானது, அவர் அதன் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். வேலை இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற சினேரியா, முன்னாடி இருக்கிறதான பார்க்கறது எல்லாமே உனக்கு நெகட்டிவாக தெரியும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே இல்லையா. நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன், அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமானவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை வழுகி பிழைக்கப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகம். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவர், கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, இது பழைய ஏற்பாட்டுங்க, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கலாத்தியருக்கு எழுதும் போது தெளிவாக பவுல் சொல்லுகிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் புறஜாதியாராகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வரும்படி இப்படி ஆயிற்று என்று வசனம் சொன்னது. இந்த மூன்று பேருடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய விதத்துல உனக்கும் எனக்கும் வரும், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வரும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டார்
நீ நம்ப வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கும், அந்த வார்த்தை முளைக்க பண்ணும், அந்த வார்த்தை உன்னை பாதுகாக்கும், அந்த வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை உன்னை தலை நிமிர பண்ணும், உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக பணிய வைக்கும், உன் சத்துருக்களை உன்னோடு கூட சமாதானமாய் போக வைக்கும், உன் சத்துருக்கள் தேசத்துல, சபிக்கப்பட்ட தேசத்துல உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். அந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல மாற்றும். நீ விசுவாசிக்க வேண்டியது வார்த்தை தான், ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேவ சமூகத்துல எல்லா கண்களிலும் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள், மகத்துவம் உள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதை பிடித்து கொண்டு நடக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதைகளிலே ஆண்டவரே எத்தனையோ எங்கள் மரணத்திற்கு கண்ணிக்கு ஏதுவான காரியங்கள் நடைபெற்றாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறீர். என் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி ஆலோசனை பண்ணினாலும் கூட கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குகிறீர். தேவனாகிய கர்த்தர், நாங்கள் வறட்சியான காலங்களில் கடந்து போகும் போதெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலுகு பெருக பண்ணுகிறீர். நீர் எங்களை குறையாக விடவே இல்லை ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போலவே சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது, உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. திருச்சபை இந்த வார்த்தையில வசனத்துல வளரட்டும்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.